நம்ம பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விரால் மீனுடைய குட்டிகள் பிடிச்சிருக்கோம். அது எப்படி பிடிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குளம் பக்கமாக போயிட்டு இருந்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு விரால் மீன் நிறைய குட்டிகளை விட்டுட்டு இருந்துச்சு. கிட்டத்தட்ட 200+ குட்டிகள் அதில் இருந்துச்சு. ஆனால் எங்களால் பிடிக்க முடிஞ்சது பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 தான் பிடிக்க முடிஞ்சது. ஏன்னா நாங்கள் எந்த எக்யூப்மெண்ட் எடுத்துகிட்டு போகல. பக்கத்துலேயே ஒரு நெட்டு இருந்துச்சு. அந்த நெட்டை எடுத்து தான் நான் அந்த மீனை பிடிச்சேன். முதல்ல நான் உங்களுக்கு அந்த மீனை காட்டுறேன். அதுக்கப்புறம் கமெண்ட்ஸில் 2-3 கொஸ்டின்ஸ் இருந்தது. அதுக்கான பதிலும் சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் தான் பார்த்திங்கன்னா நம்ம மீன்லாம் வச்சுருக்கோம். உங்களுக்கு காட்டுறேன். இப்போ மீன்லாம் உள்ளே இருக்குன்னா உங்களுக்கு பிடிச்சி காட்டுறேன். ஏன்னா இது ஆரஞ்சு கலரில் இருந்துச்சு, இப்போ பிளாக் கலராக இருக்குது. நாடன் விரால் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நம்ம ஊரில் உள்ள சொந்தமாக குளங்களில் ப்ரீடான மீன். ஸோ இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாகவே இருக்கும். இது விரால் மீன் தான். இது குட்டிகள் கிட்டத்தட்ட ஒரு 10 நம்ம பிடிச்சிருக்கோம். ஸோ இதுக்குன்னு ஒரு டேங்க் செட் பண்ணி இதை செம்மையாக வளர்க்கலான்னு ஒரு முடிவில் இருக்கும். இது சின்னதில் பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலரில் இருக்கும். வளர வளர தான் இது பிளாக் கலராக மாறிக்கிட்டு இருக்கும். அது வரைக்கும் இது ஆரஞ்சு கலரில் தான் இருக்கும். ஆனால் பார்க்கவே சமாளியாக இருக்குது. ஒரு பார்க்க ஒரு ஆர்னமெண்டல் ஃபிஷ் மாதிரியே இருக்குது பாருங்கள். ஆனால் செம்ம சூப்பராக இருக்குது. ஆனால் இது வளர்ந்துடுச்சுன்னா கூட மீன்கள் எல்லாத்தையும் சாப்பிட ஆரம்பிச்சிடும். சின்ன சின்ன மீன்கள்லாம் பிடிச்சி சாப்பிடும், பெரிய மீன்களையும் பிடிச்சி சாப்பிடும். அதில் சின்னதாக இருக்கிறது வரைக்கும் இது அழகாக இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு 10 இருக்குது. 10க்கு மேலே தான் இருக்கும். ஸோ அங்கே நிறைய இருந்துச்சு. 200+. நம்மளால் இவ்வளோ தான் பிடிக்க முடிஞ்சுது. ஸோ உங்களுக்கு நான் எல்லாத்தையும் காட்டுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஆனால் இது ரெண்டையும் நான் உங்களுக்கு தெளிவாக காட்டியிருக்கேன். இதுதான் இதே மாதிரி தான் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த மீனை எப்படி பிடிச்சோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பேன். ஆக்சுவலாக நாங்கள் அங்கே போன போர் நெத்தி இருந்தால் அதை வச்சு தான் பிடிச்சிருந்தோம். பட் இந்த மீன் நிறைய கவுண்டு கிடச்சா செம்ம இது ரேட்டுக்கு போகிற ஒரு மீன் நினைக்கிறேன். கிலோவுக்கு கேரளாவிலலாம் 300-400 போதும்னு நினைக்கிறேன். இது பெருசாக வளர்ந்ததுக்கப்புறம் அந்தளவுக்கு நல்ல ஒர்த்துள்ள ஒரு ஃபிஷ்ஷு விரால் மீன் அப்படிம்பாங்க. அதோடைய ஃபோட்டோ உங்களுக்கு நான் போடுறேன். இது வளர்ந்ததுக்கப்புறம் எப்படி இருக்கணும். பட் இதை நம்ம ஏற்கனவே நிறைய வாட்டி பிடிச்சின்னு வந்து வளர்க்க முயற்சி பண்ணியிருந்தோம் பெருசாக. பட் அது நடக்கலை. அது ஏறி போயிடுச்சு. இது பார்த்திங்கன்னா சின்னதாக வளர்த்தா ஒரு இடத்துல வளர்ந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அது அப்படியே வளரும் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தன் சொன்னால் அதை நம்பி நான் பிடிச்சி வச்சுருக்கேன். இன்னும் இதுக்குன்னு ஒரு டேங்க் செட் பண்ணி அதில் விடணும். அதுதான் ஒரே ஒரு யோசனை. இதுக்கு என்ன ஃபீட் பண்ணலான்னா இது காமன் பிளேட்டும் சாப்பிடும், ஃபிஷ்ஷஸ் போட்டால் சாப்பிடும், வெஜ்ஜு போட்டால் சாப்பிடும், நான்வெஜ் போட்டால் சாப்பிடும், என்ன போட்டாலும் சாப்பிடக்கூடிய ஒரு மீன். ஸோ இது நல்ல ஆக்சிஜன் இல்லாமல் ஏரேஷன் இல்லாமல் வளர்க்க முடிஞ்ச ஒரு மீன். ஏன்னா இது மேலே இருந்தால் ஆக்சிஜனை எடுத்துக்கும். ஸோ அதுவும் ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு மீன் சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கமெண்ட்ஸில் ஒருத்தருக்கு ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருந்தா. அப்படி இந்த மாதிரி நான் போரிங் தண்ணி இருக்குது, அதுக்கப்புறம் கேன் தண்ணி இருக்குது, நான் எந்த தண்ணி எடுத்து மீன் வளர்க்குறதுங்கிற மாதிரி நான் என்ன சொல்வேன் அப்படின்னா, நான் உங்கள்கிட்ட பாண்ட் வாட்டர் அப்படின்னு சொல்லியிருப்பேன். பட் அது உங்களுக்கு இல்லாத பட்சத்தில் நீங்கள் ஒரு சேஃபஸ்ட் பிட்டாக யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா போரிங் தண்ணி. போரிங் தண்ணி இந்த ஃபில்டருக்குள்ளே அந்த மோட்டருக்குள்ளே எல்லாம் போய் அதில் இருக்க நல்ல விஷயம்லாம் டெட்டாகி தான் வரும். அப்போ அதில் நல்ல விஷயத்தை திருப்பி க்ரியேட் பண்ணுறதுக்கு மினிமம் ஒரு வாரங்கள் அப்படிங்கிறது ஒரு 7 days சன்லைட் படுற மாதிரி நீங்கள் வச்சிங்க அப்படின்னா அதில் க்ரீன் ஆல்கே ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும்ல. அந்த மாதிரி ஆக ஆரம்பித்ததுக்கப்புறம் நீங்கள் மீனுக்கான தண்ணியாக அதை பயன்படுத்துனீங்கன்னா சீரியஸாக சொல்கிறேன் செம்ம சூப்பராக ஒரு நார்மல் பாண்டு வாட்டராகவே அது இருக்கும். அதில் மஸ்கிட்டோ மட்டும் ஃபார்ம் ஆகாமல் பார்த்துக்கோங்க. ஃபார்ம் ஆனாலுமே கப்பி இந்த மாதிரி ஃபிஷஸ்னால் அதை சாப்பிட்டுக்கும். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ என்ன கேட்டிங்கன்னா நான் அப்படி தான் சொல்லுவேன். என்னுடைய அனுபவத்துலேயும் சரி, நான் போரிங் தண்ணி அதிகமாக யூஸ் பண்ணது கிடையாது. பட் நான் போரிங் தண்ணி யூஸ் பண்ணுறவங்கெல்லாம் இப்படி ஸ்டாக் பண்ணி யூஸ் பண்ணால் தான் அவங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அதில் நல்ல பாக்டீரியாஸ் இல்லை அப்படின்னா மீனால் சர்வை பண்ண முடியாது. அதில் ஆக்சிஜன் கண்டென்ட்டும் இருக்கணும். ஸோ அதனால தான் சொல்கிறேன். கிளாஸ் டேங்க் ஒன்று வாங்கலான்னு இருக்கோம். ஸோ உங்கள் ஊரில் எல்லாம் ஒரு 4 feet டேங்க் என்ன ரேட் வருது, 4க்கு ஒரு 2 feet அது எவ்வளோ ரேட் வருது, அந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா நமக்கு ரேட்டுங்க பெருசாக தெரியாது. நம்ம ஃபிஷ் டேங்க்ஸ் கிளாஸ் டேங்க்ஸ் பெருசாக நம்ம பயன்படுத்துறது கிடையாது. நமக்கு அதுக்கான ரேட்ஸும் தெரியாது. நம்ம போய் கேட்டாலுமே அவங்க ஒரு ரேட்டு சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் உங்கள்கிட்ட கேட்குறேன். உங்கள் ஊரில் ஒரு 4க்கு 2 feet டேங்க் எந்த ரேட் வருது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொன்னீங்கன்னா எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே கைஸ், நம்ம மிக்சட் கப்பியோடைய ப்ரைஸையும் உங்களுக்கு காட்டுறேன். இதான் பார்த்திங்கன்னா நம்ம மிக்சட் கப்பி டேங்கு. இதில் நிறைய ஃப்ரைஸ் இருக்கும். நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நிறைய பேரண்ட்ஸ் இருக்கும், ஃப்ரைஸ் இருக்கும். அவங்க பார்த்தீங்களா நிறைய இருக்கும், தண்ணியும் நிறைய இருக்கும். இன்னும் இந்த அளவுக்கு தண்ணி விடக்கூடாது. எல்லாமே பிளாக்காக இருக்குது, அதுக்கப்புறம் எல்லோவாக இருக்குது, எதுவுமே மிக்சட் கலரில் இன்னும் வரல. நான் உங்களுக்கு நான் காட்டுறேன் கொஞ்சம் க்ளோஸாக. இதான் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்க மிக்சட் கப்பி டேங்கில் இருந்த ஃப்ரைஸில் கொஞ்சம் பிடிச்சிருக்கேன். கலர்லாம் பாருங்களேன், எல்லாமே யூனிக் கலர்ஸில் இருக்குது. அதுதான் ஏன்னு தெரில, அவங்களை இப்படி காட்டினா கொஞ்சம் தெளிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் வளர்ந்துனா தெரியும் என்னென்ன கலரில் இருக்கணும். அது பார்த்திங்கன்னா நம்ம டம்போயர் டேங்கில் கிடந்த அந்த ஃபீமேல்ஸு, ஸோ அதெல்லாம் மிக்சட் ஆனு வந்தது கிடையாது, இது இங்கேயே இருந்தது தான், நான் விட்டது தான். அதான் நான் சொல்கிறேன், இது எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லாமல் இருக்குது, ஒரே மாதிரி வந்திருக்க மாதிரி எனக்கு தோணுது. ஸோ வளர்ந்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும் அதோடைய அவுட்புட்லாம் எப்படி இருக்குன்னு. பயங்கர குவாலிட்டியெல்லாம் இல்லை, இருந்த குவாலிட்டி போய் ஃபேடான மாதிரி தான் இருக்குது. பெருசாக எந்த அளவுக்கு சொல்கிற அளவுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. இதுதான் நம்ம மிக்சட் கப்பியோட நிலமை காய்ஸ். பாருங்களேன், அது செம்ம அழகாக ஒரே பேலன்ஸில் இன்றைக்கி ஹெட்டெல்லாம் சேர்ந்து சூப்பராக இருக்குது பார்க்கவே. டேங்க் கிளீனர் ஃபிஷ் பேன் பண்ணதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அப்போ ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார், எங்கள் ஊர் பக்கமும் அது நிறைய இருக்குது அந்த மாதிரி கமெண்ட் பண்ணிட்டார். உண்மையாக சொல்கிறேன், அது ஒரு ஆபத்தான மீன் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை அப்படிங்கிறத நான் சொல்வேன். அதுக்கு நீங்கள் 1000 கருத்துக்கள் வச்சுருந்தாலுமே ரீசெண்ட் டைம்ஸில் யூடியூப்பில் ஒரு சில வீடியோஸில் நான் பார்த்துருந்தேன். எனக்கு இன்னொருத்தர் தான் காமிச்சார், இதை பாருங்களேன், இந்த டேங்க் கிளீனர் ஃபிஷ்ஷை வெட்டி சாப்பிட்றாங்க. உண்மையாகவே அதை வெட்டி சாப்பிட்றாங்க, அது எப்படி சாப்பிட்றாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. அதை பார்க்கும்போதே ஒரு மாதிரி முதல்ல மாதிரி இருக்குது, அது ஏன் சாப்பிட்றாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. இந்த மாதிரி ஒரு மீனை நம்ம வளர்த்துக்கிட்டு அதை நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் எடுத்துகிட்டு போய் ஒரு குளத்துலேயே ஒரு ஆற்றுலையை விட்டு வளர்ந்துட்டு போட்டோம் அப்படின்னு விட்டுறது மாதிரி ஒரு ஆபத்து எதுவுமே கிடையாது. அது பார்க்கவே அருவருப்பாக இருக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த மீன் மற்ற மீன்களை சாப்பிடுது, நம்ம நன்னீர் மீன்களை அழிக்குது அப்படிங்கிறதையும் ஒரு உண்மை. ஸோ நான் ஸ்டாப்பாக கொஞ்சம் மழைகளாக பெஞ்சிக்கிட்டு இருக்கனால பார்த்தீங்கன்னா இங்கே எதுவுமே வீடியோ பண்ண முடியல கரெக்டாக. மழை பெஞ்சிட்ருக்கனால மீன் பிடிச்சிட்டு வரதை கூட நல்ல வீடியோ எடுக்க முடியல. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கஷ்டங்கள் இருந்துக்கிட்டே இருக்குது, மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. கரெக்டாக நம்ம வீடியோ எடுக்கிற டைம் பார்த்து போயிது, நம்ம மற்ற நேரங்களில் வேறு ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்கோம். வீடியோ எடுக்கலான்னு வரும்போது கண்டென்ட் யோசிச்சு வீடியோ எடுக்கிறது வரதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஆகிடுது. ஸோ மழைங்கிறது ரொம்ப ரிஸ்க் பண்ணிக்கிட்டு இருக்குது, அதனால தான் வீடியோஸ் கரெக்டாக என்னால் கண்டென்ட் ஃபுல்லாக எடுத்துகிட்டு வர முடியல. இப்போ ப்ராப்பராக நிறைய வீடியோ கண்டென்ட்ஸ் இருக்குது, அதை எடுத்துகிட்டு வர முடியல. ஸோ